நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டோர்கம் சராதரியன் வந்து ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன்ஸ் வந்து என்ன மாதிரி ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்கிறார். ஸோ டோர்கம் சராதரியனோட புக்ஸ் வந்து நான் ரெண்டு புக்கு நான் ஃபுல்லாக படிச்சிருந்தா கூட ஸோ நிறைய புக்ஸை வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ அவரோட விஷனே என்ன சொல்கிறார் அப்படின்னா அது ஒரு பெரிய இதாக இருக்குது, நான் சுருக்கமாக சொல்கிறேன். அவர் சுருக்கமாக என்ன அவர் சொல்கிற விஷன் வந்து ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் அண்ட் எஜுகேஷன் வந்து பாலிடிக்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறார். ஸோ என்ன சொல்கிறாரு, உண்மையிலே வந்து சமுதாயத்துக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ்க்கு வரும்போது அங்கே வந்து அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூஷன், குரூப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த உண்மையிலே அந்த தூய்மையாக அந்த மனித சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் போய் மாட்டிக்கிட்டு கிளாமர்லையும் வேனிட்டிலையும் சிக்கிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கிளாமர் அண்ட் வேனிட்டின்னா என்ன அப்படின்னா ஒரு மாயையிலையும் வீண் தற்பெருமை பேசலையும் போய் வந்து மாட்டிக்கிட்டு என்ன நோக்கத்துக்காக வந்தாங்களோ அதில் அதை இல்லாமல் வந்து அவங்க வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து நான் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட வரைக்கும் டோர்கம் சராதரியன் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுல எந்த விதமான பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து டிசைபிள்ஸ்க்கு இடையான காம்படிஷன் வந்து சுத்தமாக இருக்கவே கூடாது. இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிற அர்த்தமே வந்து கிடையாது. ஸோ இந்த பாலிடிக்ஸையும் காம்படிஷனையும் யார் உருவாக்குறாங்களோ அவங்க வந்து டார்க் ஃபோர்ஸஸோட ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறார். ஸோ 0% பாலிடிக்ஸ், 0% காம்படிஷனே இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப முக்கியமாக இன்னொன்று சொல்கிறது என்னென்னா ஹிப்போக்ரட்டிக்காக இருக்காதிங்கன்னு சொல்கிறார். ஹிப்போக்ரட்டிக்னா என்னது, தான் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. ஸோ காலையிலேருந்து உட்காந்து வந்து அப்படி தேன் ஒழுக பேசிட்டு வீட்டு பக்கம் போய் வந்து வேறு மாதிரி நடந்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க. நீங்கள் உண்மையிலே உங்களோட கேரக்டர் என்ன கேரக்டரோ அதை வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்தி காமிங்க. நீங்கள் வந்து கோபப்படுறவர், நீங்கள் வந்து அடிக்கடி வந்து டென்ஷன் ஆகிறவர்னா ஸோ நான் இந்த மாதிரி தான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து நடந்துக்கோங்க, அதை ஒத்துக்கோங்க அப்படிங்கிறது சொல்கிறார். அதை விட்டுட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடந்துக்கிட்டு பேசிட்டு ஆனால் செய்கிறது எல்லாமே அதுக்கு எகெயின்ஸ் இருக்கிறது வந்து அவர் ஹிப்போக்ரட்டிக் அப்படிங்கிறார். ஸோ டோர்கம் சராதரன் என்ன சொல்கிறாரு, நீ லோயர் இமோஷன்ஸோட கூட நீ இருந்துக்கோ. ஒரு டிசைபிள்னா ஒரு முன்னேறும் போது அப்படி தான் இருப்பாங்க, அதை சரி பண்ணுறதான் வந்து டிசைபிள்ஷிப்பு. ஆனால் நல்லவன் மாதிரி நடித்து எல்லாமே செஞ்சுட்டு அதை யாருக்கும் தெரியாமல் இருக்கும்போது அதுக்கு எதிராக அதை வந்து செய்யாதீங்க, அதை தான் வந்து ஹிப்போக்ரட்டிக்னு சொல்கிறார். ஸோ பாலிடிக்ஸ் இல்லாமல், காம்படிஷன் இல்லாமல், ஹிப்போக்ரட்டிக் இல்லாமல் தான் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த பாலிடிக்ஸு, காம்படிஷன், ஹிப்போக்ரட்டிக் இதை பற்றி மட்டும் சொல்லாமல் ஒரு டிசைபிள் வந்து எதனால் வந்து ஃபால் ஆகுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அந்த பாயிண்ட் தான், எதனால் வந்து ஃபால் ஆகுறாங்க, அவங்க அதுலேருந்து எப்படி வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ பொதுவாகவே வந்து நான் பழகின ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து நெகட்டிவ் விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கவனம் வைக்காதீங்க, பாசிட்டிவ் விஷயத்தில் மட்டும் கவனம் வைங்கன்னு சொல்கிறாங்க. பட் டோர்கம் சராதரன் அப்படி சொல்லலை. ஸோ ஒரு டிசைபிளாக இருக்கிறவனுக்கு என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நடந்தால் அவன் டிசைபிள்ங்கிறத சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலையோ, இதெல்லாம் நமக்கு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி தெரிஞ்சுதான் இன்னும் நம்ம லைஃப் வந்து பெட்டராக இருக்குமோ தெரிஞ்சனால தான் பார்த்தவுடன் காதல் மாதிரி இவரோட டீச்சிங்ஸ் மேலே வந்து எனக்கு வந்து ஒரு பயங்கரமான காதல் வந்து சம்டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே உட்காந்து மறுநாள் காலையில் 4 o'clock வரைக்கும் அதை உட்காந்து நான் வந்து அவரோட டீச்சிங்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் பீரியட்லேருந்து ஸோ என்னை வந்து ரொம்ப சாஃப்டன் ஆக்கிறதுக்கு வந்து அதை கம்பேரிட்டிவாக சாஃப்டாக ஆக்கிறதுக்கு வந்து இந்த டீச்சிங்ஸ் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த வீடியோவில் சொன்ன கோட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோட்ஸ் எல்லாம் நான் அனுப்புகிறேன். ஸோ அதில் மட்டும் இல்லாமல் டோர்கம் சராதரியனோட புக்ஸை வந்து நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கிண்டில் ஆப்பில் இருக்குது, அதை நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எதனால்னா அவரோட ஒவ்வொரு புக்கும் வந்து மினிமம் 2000-3000 ருபீஸ் எக்ஸ்பென்சிவான புக்கு, யூஎஸ்ஏலேருந்து தான் வரணும், இங்கே இந்தியாவில் வந்து அது கிடைக்காது. பட் கிண்டில் ஆப்பில் வந்து அதை வந்து ஃப்ரீ டவுன்லோடாகவே வச்சுருக்காங்க. ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், அதை எப்படி டவுன்லோட் பண்ணோம், அதை எப்படி படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.